ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ப்ரீஸ். இது போன வருஷம் 2022 ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆர்டிக் சைட்ல இருக்க போலார் ஓஷனை கடந்து பல வருஷமா காணாம போன ஒரு கப்பலை தேடி கண்டுபிடிக்கணும்ட்டு புதுசா ஒரு கப்பல் போதுங்க. புதுசா போற அந்த கப்பல் பழைய கப்பலை தேடி கண்டுபிடிச்சிச்சா, அதுல இருக்க மக்களை மீட்டு கொண்டுட்டு வந்தாங்களாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பனி எவ்வளவு மோசமானது அப்படிங்கறத பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணது. அதுக்கப்புறம் பாறைகளுக்கு நடுவுல ஒரு குகை மாதிரி இருக்குங்க, அந்த குகையில ஒருத்தர் ஓடி வராரு, எதையோ பார்த்து பயந்து நின்னவரு அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே நிக்கிறாரு. ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு மீன் மாதிரி இருக்கிற ஒரு கொடிய விலங்குகள் ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய இவரை தாக்க வருது. அந்த சமயத்துல வழியே இல்லாம பிஸ்டல் எடுத்து தன்னை தானே அவர் சுட்டுக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அழகான கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பலோட பேரு இன்ஸ் மவுத் ஷிப். அந்த கப்பலுக்கு கம்பீரமா ஒரு கேப்டனும் இருக்காரு, அவரோட பேரு ரோலன். அவரு ஏதோ ஒரு புக்கை வச்சு பாத்துக்கிட்டு, அதுல அந்த கொடிய விலங்குகள் பார்த்தோம் இல்லையா, அதோட ஓவியங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் வச்ச கிளாஸ் டேபிளை விட்டு நகர்ந்து போகுது. இதுல என்ன மீனிங்னா, ஒரு கப்பல்ல நம்ம டிராவல் பண்ணும் போது நம்மளோட கிளாஸ் நம்ம டேபிள்ல வச்சிருக்க ஏதாவது ஒரு பொருள் நகர்ந்து போகுதுன்னா கப்பல் சாயுதுன்னு அர்த்தம். ஒரு கேப்டனோட வேலை என்ன, இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா கடகடன் எழுந்து போய் வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கணும் இல்லையா. எதையுமே பாக்காம அப்படியே ஸ்டபானா உட்காந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல கிச்சன்ல காட்டுறாங்க. கிச்சன்ல சில பேர் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்ல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான், அவனோட பேர் ரெட் கிரேவ்ஸ். அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பேர் மார்லோ. இந்த ரெட் கிரேவ்ஸ் மார்லோ வம்பிழுக்கிறதே வேலை, அவன் எல்லாருக்கூட வம்பிழுப்பான். இவங்க எல்லாருமே இந்த கப்பலோட கிரேவ்ஸ். ரெட் கிரேவ் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போது, அதை பிடுங்கின மார்லோ, இந்த பொண்ணை இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க எங்க இருக்கா அப்படின்னு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது இடத்துக்கு இன்னொருத்தவரான். அவனுக்கும் பயங்கர கை கலப்பாகுது. சாக்குன்னு ரெட் கிரேவ் அவனை விட்டு தப்பிச்சு கிச்சனுக்கு போறான். கிச்சன்ல ஒருத்தர் சமைச்சிட்டு இருக்காரு. அவரு அவனுக்கு இதே பொழப்பு தான், போய் அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னோன்னா இவனையும் இவன் ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கேப்டனை பார்க்க வர்ண பாஸ்னு ஒருத்தர் அவசர அவசரமா ஓடி வராரு. கேப்டன், ஒரு ஆபத்து, கப்பலுக்கு ஒரு ஆபத்து, இமிடியட்டா கப்பலை நிறுத்துங்க. டீல எங்க பார்த்தாலும் ஒரே ஐஸ், லேயர் லேயரா ஐஸ், ஓல்ட் ஐஸ், நியூ ஐஸ் சேர்ந்து எல்லா ஐஸும் அப்படியே கட்டி போயிருக்குது. கொஞ்ச தூரம் நம்ம கப்பல் டிராவல் ஆச்சுன்னா ஐஸ்ல போய் மாட்டிக்கும், கடல் தண்ணி எல்லாம் உறைஞ்சு போய் பனியா இருக்கு, இமிடியட்டா நிறுத்துங்க, அப்படியே சுத்திக்கிட்டு போலாம். நீங்க சொல்ற இலக்குக்கு போகணும்னா ஒரு 5 நாள் ஆகும் அவ்வளவுதான், பட் கப்பல் சேஃபா இருக்கும், நம்மளும் சேஃபா இருப்போம், சுத்திட்டு போலாம் சுத்திக்கிட்டு போலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டேன்னா அதை செஞ்சே தீர்வேன், இதே வழியா தான் போறோம், நம்ம என்ன மோட்டிவ்காக இங்க வந்தோமோ அதை நம்ம செயல்படுத்தணும், காணா போன கப்பலை தேட வந்திருக்கோம், கப்பல் கண்ணுக்கு தெரியல, நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ற இந்த சமயத்துல கப்பலை திருப்பினா என்ன அர்த்தம், அதெல்லாம் முடியாதுன்னு கேப்டன் ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த சமயத்துல இந்த கப்பலோட ஓனர் கிடியான் ஒருத்தனும் நிக்கிறான். கேப்டன் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க, பர்னபாஸ் நீங்களா பேசாதீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த கப்பலுக்கு என்ன ஆச்சுனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு பர்னபாஸ் வெளில போயிடுறாரு. வெளியில போன பர்னபாஸ் பின்னாடியே கிடியான் வராரு. என்ன பர்னபாஸ், கேப்டன் தான் அவ்வளவு சொல்றாருல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கப்பலை திருப்பிட்டு 5 நாள் டிராவல் பண்ணுமா, நம்ம தொலைஞ்சு போன கிரியோ மீட் பண்ண போறோம், அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர போறோம், அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு நம்ம சுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு விஷயம் தெரியாம பேசுறீங்க, கப்பல் பனியில மாட்டிக்கிச்சுன்னா பனி இருக இருக கப்பல் ரெண்டா உடஞ்சிரும், நம்ம வீட்டுக்கு போக முடியாது. சொல்றேன், இன் ஸ்மௌத் ஐஸ் ஷீட்னால உறைஞ்சிட்டு இருக்கு, அந்த டூம்டு ஷிப்ப இப்ப வந்து கண்டுபிடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொன்னோம். எதுக்காக பர்னபாஸ் ஒரு நம்பிக்கையே இல்லாம கேப்டன் ஒரு பேச்சை கேட்காம நீங்க கிளம்பி வந்தீங்க, எங்க கூட ஏன் வந்தீங்க அப்படின்னு கிடியன் கேக்குறாரு. அதெல்லாம் கிடையாது, கடல் நல்லா இருக்கும் நான் நினைச்சேன், பட் இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா உறையும் நினைக்கல, இப்படி உறைஞ்சதுனால கப்பல் ஐஸ் ஷீட்ல மாட்டிக்கிச்சு. திரும்பவும் சொல்றேன், ஐஸ் ஷீட்ல மாட்டிக்கிச்சுன்னா கப்பலால மூவே ஆக முடியாது. பர்னபாஸ் எப்படி இருந்தாலும் நீங்க ஊருக்கு வரதானே போறீங்க, ஊருக்கு வந்தா உங்களோட லைஃப எந்த அளவுக்கு மோசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக்கிடுவேன் அப்படின்னு கிடியன் சவால் விடுறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கப்பல்ல பெரிய ஷேக், கப்பல் எதுலயோ இடிச்சிருச்சு, அப்படி எல்லாரும் தலை குப்புற விழுந்துட்டாங்க. பாத்தியா, நான் இப்பதானே சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள கப்பல் எவ்வளவு பெரிய ஷேக், முதல்ல போய் அப்புறம் உங்க இஷ்டம், இத போய் உங்க கேப்டன் கிட்ட சொல்லு, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுன்னு சொன்னா கிடியனும் கேப்டன் நோக்கி போறாரு. கிடியன் கேப்டன் கிட்ட போன உடனே கேப்டனோட தனி ஸ்டைல்ல இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கேக்கலங்க. உடனே கிடியன் கிட்ட ஆர்டர் போட்டு, இங்க பாரு, நீ போய் உடனே கப்பல்ல எந்த இடத்துல இடிச்சிருக்கு, என்ன டேமேஜ் ஆச்சு, க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் பாரு அப்படின்னு ஒரு ஆர்டரை போட, கிடியனும் என்ன ஏதுன்னு யோசிக்காமே குடுகுடுன்னு ஓடுறான். அந்த சமயத்துல கிச்சன்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 4 பேர் தான் இவங்களோட க்ரூவே, அவங்கள ஒரு 2 பேரை கூப்பிட்டு, எல்லாரும் மொத்த பேரும் போய் கப்பல் என்னாச்சு அப்படின்னு பாருங்க, அப்படியே ஐஸ் லேயர் ஐஸ் ஷீட் இருக்கு இல்லையா அதை தோண்டி விடுங்க அப்படின்னு சொல்ல, இதை நீங்க ரெட் கிரேவ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மார்லோ சொல்றான். நான் உங்ககிட்ட வேலை சொன்னா நீங்க செய்யுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க எல்லாம் சொல்லாதீங்க, ரெட் கிரேவ் எங்க இருக்கான்னு போய் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னு மார்லோ நேரா ரெட் கிரேவ் ரூமுக்கு போறான். ரெட் கிரேவ் ஒரு ரூம தட்டி தட்டி பார்த்தா திறக்கவே இல்ல. அப்பதான் உள்ள காட்டுறாங்க, ரெட் கிரேவோட ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா, அதாவது இந்த ஷிப்ல, இது வந்து தேட வந்த ஷிப் இல்லையா, இந்த ஷிப்ல எந்த ஒரு ஃபீமேலுக்கும் அலௌட் இல்ல. இதை பார்த்த மார்லோ சும்மா இருப்பானா, ஆல்ரெடி அவனே குசும்பு பிடிச்சவன், ரெட் கிரேவ் கிட்ட
சண்டையும் போட்டு நீ இந்த காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஓ ரூம்ல இன்னொரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கே தெரியாதரா இந்த பொண்ணு அதுவாவே ஏறி இந்த கப்பல்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்தா, நான் என்ன பண்றதுனே தெரியல, கப்பல் ரொம்ப தூரம் மூவ் ஆயிருச்சு, அவளை கடல்லயும் இறக்கி விட முடியாது, சரின்ட்டு அவளை இதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு ரெட் கிரீவ் சொல்றான். அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நீ கிளம்பும் போதே கூட்டிட்டு வந்திருப்ப அப்படின்னு மார்லோ சொல்ல, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணல அப்படின்னு ரெட் கிரீவ் பேசிட்டு இருக்கும் போதே, ரெட் கிரீவோட அந்த ஆர்ட் டிராயிங் புக் இருக்கு இல்லையா, ரெட் கிரீவுக்கு அது மட்டும் தான் என்டர்டெயின்மெண்ட், அது அவனுக்கு வேல்யூபிள்னு தெரிஞ்சு மார்லோ டக்குன்னு புடுங்கிக்கிறான். புடுங்கிக்கிட்டு இங்க பாரு, இதுக்கு இதுதான் பரிசு, இந்த ஆர்ட் எல்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டு கேலரியில வச்சு விற்க போறேன், நீ என்ன பண்ற, இவளை இங்க மறைச்சு வைக்கணும்னா, இதுக்கு இதுதான் பிரைஸ் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருது, நீங்க என்ன அவரோட புக்கு புடுங்கி வச்சுக்கிறது, நானே நேரா கேப்டன் கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னோட பேச்சே இல்ல. அடுத்த சீன் கேப்டன் கிட்ட காட்டுறாங்க, கேப்டன் இந்த பொண்ணு ரெட் கிரேவோட ரூம்ல இருந்திருக்கா, இத்தனை நாள் பதுங்கி வாழ்ந்திருக்கா, இது ரெட் கிரேவோ நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு, இது பெரிய குற்றமாச்சே, ஒரு பொண்ணு நம்ம கப்பல்ல ஏறக்கூடாது அப்படின்னு தாட்பூத் தஞ்சாவூர்னு அவர் குதிக்க, நான் இந்த கப்பல்ல அத்துமீறி வந்தது தப்புதான், நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு ஃபேமிலி வேல்யூனா என்னன்னு தெரியும் இல்லையா, நீங்க எப்படி உங்களோட ஓல்ட் ஃப்ரெண்ட தேடி வந்திருக்கீங்களோ அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த கப்பல்ல ஏறினேன், அதே மாதிரி நான் என்னோட ஃபேமிலிய தேடிதான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்னவோ ஏதோ நீ கப்பல்ல ஏறிட்ட, இந்த இடத்துல ஆண்கள் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும், ஆர்டிக் பயங்கரமானது, ஆல்ரெடி நம்ம கப்பல முடக்கி போட்டுருச்சு அப்படின்னு கேப்டன் சொல்ல, மார்லோ சும்மா இல்லாம இல்ல இல்ல இந்த லேடிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கத்துறான். இப்ப தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஆல்ரெடி நம்மளோட கப்பலே அங்க சிங்க் ஆயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல இந்த பக்கம் ரெட் கிரேவ்ஸ் ஏதோ சத்தம் வருதே அப்படின்ட்டு கிச்சன் சைடு வராரு, அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரிங்க, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஆஷ் கிராஃப்ட்னு ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு, என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு வித்தியாசமான மிருகம் இவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பேரல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதை பார்த்த ரெட் கிரேவ்ஸ்க்கு ஒண்ணுமே செய்ய முடியல, ஆடாம அசையாம நிக்கிறான் அந்த வித்தியாசமான ஜந்து, நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, வித்தியாசமா கோரமா, ஏலியன் சொல்றதா, பிஷ் மாதிரியான அனிமல் சொல்றதா, வித்தியாசமா இருக்கு இல்லையா, அந்த அனிமல் ரெட் கிரேவ துரத்திக்கிட்டு வர இந்த பக்கம் கேப்டனுக்கு அலறல் சத்தம் கேக்குது, ஆஷ் கிராஃப்ட் தானே அந்த இடத்துல இருந்தா, அவன் நிக்கிற இடம் தான் சத்தம் கேக்குது, என்னாச்சு ஏதாச்சும் போய் பாக்கலாம்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க, போகும் போதே கிடியன் கிட்ட இந்த பொண்ணை நல்லா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ட்டு, அங்க போய் பார்த்தா ரெட் கிரேவ்ஸோட கால அந்த வித்தியாசமான ஜந்து கடிச்சு வச்சிருக்கு, நீ கார்கோல இருந்த ஆஷ் கிராஃப்ட் என்னானா அப்படின்னு கேப்டன் கேக்கு, ஆஷ் கிராஃப்ட் செத்துட்டான், ஏதோ ஒண்ணு வித்தியாசமான விலங்கு அங்க இருக்கு அப்படின்னு, வித்தியாசமான விலங்கு அது எப்படி இருக்கும் கொஞ்சம் டிரா பண்ணி காட்டு, நீ தான் நல்லா வரைவியன்னு ஒரு பேப்பர் பென்னு கொடுத்தோன்னா அவன் அந்த விலங்கு அப்படியே வரைஞ்சு காட்டுறான், அதை பார்த்த கேப்டனுக்கு முகமே மாறுதுங்க, ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் கேப்டன் கிட்ட இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா, சமயத்துல இவன் வரைஞ்ச டிராயிங்கையும் ஒரு புக்கு ஒன்னு கையில வச்சு பாத்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, அதையும் கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு, இவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள பார்னபாஸ் ரெட் கிரேவ்ஸோட கால்ல இருந்து ஒரு பல்ல எடுக்கிறாரு, அந்த பல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு, சமயத்துல இதுக்கு மேல இந்த கப்பலுக்குள்ள இருந்து அந்த வித்தியாசமான விலங்கு கூட சண்டை போட்டோம்னா நம்ம கப்பல் டேமேஜ் ஆயிடும், எல்லா கப்பலை விட்டு இறங்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த பொண்ணை கிடியன் கொண்டு போயிட்டு கிச்சன்ல அடைச்சு வச்சிருக்காரு, கிச்சன்ல அடைச்சு வச்சோன்னு அவ அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறா, அதே சமயத்துல கிச்சன்ல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா, அவருக்கு ஏதோ சத்தம் கேட்க என்ன ஏதுன்னு வித்தியாசமா எட்டி பாக்குறாரு, ஏதோ ஒன்னத தூக்கி போட அப்படியே எட்டி இவரை பாக்குது, அடுத்த செகண்ட் அங்கேயும் அலறல் சத்தம், இல்ல இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது நிறைய வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்கு நம்ம கப்பலை தாக்கிடுச்சு, நம்ம கப்பலை விட்டு வெளியில போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் படப்படன்னு கப்பலை விட்டு இறங்க, இப்ப கப்பலுக்குள்ள இருக்கிறது ரெட் கிரேவ்ஸ், அவனால நடக்க முடியல, அப்புறம் அந்த லேடி வெளியில கேப்டன் கிடியன் கிட்ட, எங்கடா அந்த பொண்ணு, அந்த பொண்ணை பாத்துக்கணும் தானே சொன்ன, என்னாச்சுன்னு கேட்டோம்னா அவளை நான் அடைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு கிடியன் சொல்றான், அடைச்சு அந்த கப்பல் இனிமே இருக்க முடியாது, அதுல வித்தியாசமான விலங்கு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரணும், அந்த பொண்ணு செத்தா சாகட்டும் அப்படிங்கறான், இந்த பக்கம் அந்த பொண்ணு நம்ம ரெட் கிரேவ்ஸ காப்பாத்தி கூட்டிட்டு வரா, ஆல்ரெடி ரெட் கிரேவ்ஸால நடக்க முடியல, இந்த பணி இல்லையா, நம்ம இவ்வளவு தூரம் நடக்க போறோமா, என்னால முடியாதுன்னு ரெட் கிரேவ் சொல்ல, உங்களால கண்டிப்பா முடியும், நீங்க நடந்து வாங்கன்னு ஊக்கம் கொடுத்து ரெண்டு பேர் தோள்பட்டையில அவன் சாஞ்சுகிட்டே நடந்து வரான், ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, இந்த இடத்துக்கு போன உடனே பைனோகுலர்ல பாத்துட்டு அங்க பாருங்க மலை இருக்கு, அந்த மலையில ஒரு ஓபன் இருக்கு, அதாவது கேவ் இருக்க மாதிரி இருக்கு, கேவோட வாசல் இருக்கு, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு தூரம் என்னால சுத்தமா நடக்க முடியாது அப்படின்னு ரெட் கிரேவ் சொல்ல, கேப்டன் ஊக்கம் கொடுக்கறாரு, இல்ல இவ்வளவு தூரம் நீ நடந்து வந்துட்ட, கொஞ்சம் தூரம் தானே நம்ம அங்க போலாம், இங்கே இருந்தோம்னா இறந்து போயிடுவோம், ஏன்னா பனி உறைஞ்சுகிட்டே இருக்கு, இன்னும் நைட்ல பயங்கரமா இருக்கும், நம்மளால மூச்சு கூட விட முடியாது, போனா நமக்கு கொஞ்சம் நெருப்பு மூட்டுறதுக்கு இடம் கிடைக்கும், குளிர்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவனை அங்க கூட்டிட்டு போயிடுறாரு, அங்க போனதுக்கு அப்புறம் போன உடனே ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்குங்க, டெட் பாடி உறைஞ்ச நிலையில கிடக்கு, கையில ஒரு துப்பாக்கியும் இருக்கு, என்னாச்சு இங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு அந்த துப்பாக்கிய கையில
பகுதியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி நம்ம தொலைஞ்சு போன கப்பலை தேடதானே வந்திருக்கோம், அந்த கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் இவங்கலாம் அப்படின்னு கண்டு முடிச்சிடுறாங்க. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் ஒரு டெட் பாடி கிடக்கு, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, தன்னைத்தானே ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்தாரு அவரோட டெட் பாடி. அதை பார்த்த உடனே அந்த கப்பல்ல தெரியாம வந்தாலே லேடி, அவளோட பேர் கார்மன், அவ ஓன அழுகுறா. அந்த இறந்து கிடந்த டெட் பாடி கிட்ட இருந்து ஒரு பழைய வாட்ச் எடுக்கிறா, அதை எடுத்த உடனே இன்னும் தேம்பி அழுகுறா. பக்கத்துல இருக்க கேப்டன், அவரை உனக்கு தெரியுமாமா யாரு என்னன்னு கேட்க, அவ எந்த பதிலும் சொல்லல, அழுதுகிட்டே இருக்கா. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க, நம்ம கையில கொஞ்சம் தான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கோம், இதை வச்சுட்டு ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது, எல்லாரும் உணவை சேமிச்சு வச்சு கட்டுப்பாடா இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு கேப்டன் சொல்ல, அந்த சமயத்துல மார்லோ இருக்கானே ஒரு உணவு பைய தூக்கிக்கிட்டு தனியா போய் ஒரு பாறைக்கு நடுவுல உட்காந்து அதுல இருக்கிற பிரெட் எல்லாம் நாகரிகமே இல்லாம சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் அவன் திங்கறத நிறுத்தல, பயங்கரமா தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல கேப்டன் இந்த பக்கம் கொஞ்சம் நடந்து போய் பாக்குறாரு, ஒரே வெளிச்சமா தெரியுது, என்னடா வெளிச்சம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சம் வர திசையை நோக்கி பாக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட், அவரோட க்ரூ மெம்பர்ஸ் இங்க செத்து கிடக்குறாங்க, வில்லியம்ஸே உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு மனசுல வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஜெகஜோதியா கேண்டில்ஸ் எல்லாம் எரியுது, ஒரு பாட்டும் பாடிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தோன்னா வில்லியம்ஸ் இருக்காரு. வில்லியம்ஸ், நீ உயிரோட இருக்கியா, உன்னை மீட்க தாண்டா இங்க வந்த, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா, ஆடா போகலாம், பனி இன்னும் கொஞ்சம் நல்லா உறைஞ்சிரும், அதுக்குள்ள நம்ம போகலாம் வா அப்படின்னோட. ஆனா வில்லியம்ஸ் வில்லன் மாதிரி பேசுறாரு, அமைதியா பேசு, இந்த மியூசிக் டியாய்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது அந்த விலங்கோட பேரு டியாய்ட்ஸ் தான், இவன் தான் பேர் வச்சிருக்கான் போல இருக்கு, ரொம்ப பிடிக்கும், சைலண்டா பேசு அப்படின்னு கேப்டனை பார்த்து சொல்ல, கேப்டன் ரோலாண்டுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஓ, இந்த விலங்குகளை நீ தான் உருவாக்கி நீ தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்க இல்லையா, இதனால எத்தனை பலிகள் ஆயிடுச்சு தெரியுமா, இப்ப நீ என்ன பண்ண போற, இங்கே இருக்க போறியா, விலங்குகளோட வாழ போறியா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய ராஜ்யத்தையே பெரிய உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்கேன், இந்த விலங்குகள்லாம் சாதாரணன்னு நினைச்சியா, அதுங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு, ஹியூமன்ஸ்க்கு என்ன இருக்கு, மூளையே இல்லாதவனுங்க, இந்த மனுஷங்களை எல்லாம் அழிச்சிட்டு இந்த மிருகங்களை என்டையர் உலகம் முழுக்க பரப்பி இதுங்களோட ராஜ்யம் தான் கொடி கட்டி ஆடணும், அதுக்கு நான் தான் மகாராஜாவா இருக்கணும் அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசுறான். அட பைத்தியக்காரா, உன்னை பாக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தனா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தனா அப்படின்ட்டு ரோலாண்டுக்கு ரொம்ப கோவம். நீ என்னமாவது பண்ணிட்டு கட, நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்ட்டு ரோலாண்ட் அந்த இடத்தை விட்டு கிளம்ப, உங்களால போக முடியாது, திரும்ப என்கிட்ட தான் வருவ, என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வருவ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இதே இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு வில்லியம் சொல்ல கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் தனியா சாப்பிட்டுட்டு இருக்க மார்லோ சத்தம் பலமா கேட்க ஏதோ ஒரு கல்ல தூக்கி போடுறான். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மிருகம், இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு அப்படியே வருதுகள், துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான், ஓப்பனே ஆகலன்னு சரி மூவ் பண்ணி போலான்ட்டு இப்படி திரும்புறான், இடையில இருந்து ரெண்டு வருது, கொச்ச கொச்சன்னு எப்படி ஊர்ந்து வருதுகள் பாருங்க, இதுல ஒண்ணு வந்து இவனோட கையில இருக்க துப்பாக்கியை பிடுங்கறதுக்கு வருது, அதுக்குள்ள மார்லோ அந்த மிருகத்தை பார்த்து சுட இருந்தாரும் அதையும் பொருட்படுத்தாம கிட்டக்க வந்த அந்த மிருகம் அவன் கையில இருந்து துப்பாக்கியை பிடுங்கி கீழே போட கத்திர சத்தத்தை கேட்டு பர்ணபாசும் கிடியோன அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்களும் கையில ரைபிள் வச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு சுடுறதுக்கு தோணாது, அதுக்குள்ள மார்லோ அந்த இடத்துல காலி, மார்லோட கழுத்து அதுங்க கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு கிடியோன் துப்பாக்கியால சுடுறாரு, பர்ணபாசும் சுடுறாரு, போ பர்ணபாச துரத்திக்கிட்டு அந்த மிருகத்துல ஒண்ணு ஓடி வருது, இன்னொன்னு ஃபாலோ பண்ணது. சமயத்துல அவர் கீழே விழுந்துடுறாரு, அவரு கையில வச்சிருந்த துப்பாக்கி கீழே விழுந்ததுனால அதை எடுக்க ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல அந்த மிருகங்கள் நெருங்கி வர அத கிடியான் அந்த விலங்குகளை சுட பின்னாடி பக்கம் பார்த்தா மார்லோட டெட் பாடி அதுங்க இழுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுதுங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் இந்த சமயத்துல தப்பிச்சாங்க. அந்த சமயத்துல கேப்டன் அந்த இடத்துக்கு வராரு, மார்லோ கொன்னுடுச்சுங்க அப்படின்னு பர்ணபாஸ் சொல்ல அவரு வெறித்தனமா அந்த குகையை விட்டு வெளியில போறாரு. ஆல்ரெடி வில்லியம் செஞ்ச துரோகம் அடுத்தடுத்து கொலைகள் இதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி வெளியில போக பர்ணபாஸும் பின்னாடியே துரத்திட்டு போறாரா. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தன்னோட துக்கத்தை தாங்கிக்க முடியல, என்னதான் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டா எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அதை உணர்ந்த கேப்டன் பர்ணபாஸ் இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போக முடியாது, பாருங்க கப்பல் உறைஞ்சு போய் நிக்குது, அது இங்க இருக்க கூடாது, அதை அழிச்சிடணும், எதுக்காகனு பர்ணபாஸ் கேட்க வில்லியம் உயிரோட தான் இருக்கான், ஆனா அவன் தன்னிலை மறந்து இருக்கான், இந்த மிருகங்களை உருவாக்குனதே அவன் தான் சொல்றான், பெரிய ராஜ்யத்தை உருவாக்கணும்னு உளறான், நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு அவன் இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு உலகத்துக்குள்ள போனான்னா மத்த மக்கள் கிட்டயும் இந்த கொடிய விலங்குகள் கொண்டு சேர்க்கப்படும், அதனால இதை நம்ம தடுத்தே ஆகணும், கப்பலை உடைச்சோனா அவங்களால வில்லியம்ஸாலையும் அந்த மிருகங்களாலையும் இங்கிருந்து தப்பிச்சு நாட்டுக்குள்ள போக முடியாது, எனிகவும் நம்ம எல்லாரும் சாக தான் போறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்க என்ன பண்ணுங்க நேரா கப்பலுக்கு போங்க, அங்க இருக்கிற டைனமைட்ஸ் எல்லாம் கப்பல்ல பொறுத்துங்க, கப்பலை வெடிக்க வைங்க, கப்பல் இருக்க கூடாது, மக்களை காப்பாத்தணும், நம்ம நாலு பேர் சுத்தோம்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த உலகம் அழிய கூடாது, அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல சரி நான் அது மாதிரியே செய்யறேன் அப்படின்ட்டு நேரா ரெண்டு பேரும் குகைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே கார்மன் கிட்ட நீ ரெட் கிரீவ்ஸ் பத்திரமா பாத்துக்கணும்னு கேர் டேக்கரா, அதை பாக்கதான் இங்க வந்தனா, நீல இருந்து நான் என்ன சொல்றனோ அதுதான் எனக்கு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவ கோபமா பேசிடுறா. கிடியான பாத்துக்க சொன்னா அவன் ஒருத்தன் உயிரோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், சாப்பாடு இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கு, இவன் செத்தா அந்த சாப்பாடு நமக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிடுறான். சரி வா கிடியான், நம்ம ரெண்டு பேரும் கப்பலுக்கு போகலாம், அங்க கொஞ்சம் ஃபுட்
ஃபுட்டெல்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாயே வரணும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறோம். அதை இன்னும் கொஞ்ச நாளையில உன்னோட கப்பலை உடச்சு சுக்கு நூறா ஆக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டு அங்க கப்பல்ல இருக்கிற கொஞ்சம் உணவுகளையும் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிடியாசும் பர்னபாஸும். இந்த பக்கம் கேப்டன் வில்லியம்ஸ் என்னைய மாத்திட்டான் இல்லையா, அவனா ஒரு கை பாக்கணும்ட்டு வேகமா அங்க போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா வில்லியம்ஸ காணும், வில்லியம்ஸோட குரல் மட்டும் தான் வருது. எங்க இருக்க வில்லியம்ஸ், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்படின்னு நம்ம கேப்டன் மேல குதிச்சு இங்க இருந்து நீங்க எல்லாம் தப்பிக்க போறீங்க இல்லையா, அதெல்லாம் முடியாத காரியம், ஐஸ்ல கப்பல் நல்லா உறைஞ்சு போயிடுச்சு, உங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் தான் அந்த கப்பல்ல தப்பிச்சு போக போறேன், தப்பிச்சு போய் உலகத்துல நான் என்னோட ஆட்சி ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனை போட்டு பயங்கரமா அடிக்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் துப்பாக்கி எடுத்து வில்லியம்ஸ் சுட போறாரு, சமயத்துல கன்னும் ஷூட் ஆகல, பாத்தியா கன்னு ஷூட் ஆகல, எப்படி இருந்தாலும் பழைய நண்பனை சுடுற அளவுக்கு நீ கெட்டவன் கிடையாது, அதனால ரோனால் சொல்றத கேளு, என்னோட பேச்ச கேளு, என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம இந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல கேப்டன் ரோலன் அதை எதையுமே கேக்குற மாதிரி இல்ல. அதனால வில்லியம்ஸ் என்ன பண்றான், கேப்டனோட ரெண்டு விரல கடிச்சு கடிச்சு அப்படியே துப்புறாங்க. ரோலாண்டுக்கு ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது, கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. ஆனா வில்லியம்ஸும் மிருக மாதிரி வாயிலேந்து ரத்தம் கொட்ட கொட்ட சிரிக்கிறான், அப்படியே பேசுறான், அவன் மனுஷ மாதிரியே இல்ல, மனுஷனே கிடையாது அப்படின்னு ரோலன் சொல்ல, நான் மனுஷனுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரோலாண்ட அடிக்க வர அவர் தள்ளி விட்டுட்டு ஒரு பாறைகள் கிட்ட போயிறாரு. வில்லியம்ஸ் டேபிள் கிட்ட போயிடுறான், சேர்ல போய் உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு பக்கத்துல டக்குன்னு ஒரு மிருகம் எந்திரிச்சு நிக்குது. பாத்தல நான் கூப்பிட்ட உடனே எப்படி என் பக்கத்துல வந்து நிக்குதுன்ட்டு அந்த அளவுக்கு நான் அடிமையாக்கி வச்சிருக்கேன், நம்மள மாதிரி அது நடக்கும், நம்மள மாதிரி அது யோசிக்கும், நம்மளை விட பிரில்லியன்ட், இது என்னோட கண்டுபிடிப்பு, நான் தான் படைச்ச இந்த உலகத்துக்காக அப்படின்னு வில்லியம்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே கேப்டன் ரோலாண்ட்னு அவர் கன்ல இருந்து ஏதோ ஒரு பச்சை கலர் திரவ மூலமா சுட்டுறாரு. அது வில்லியம்ஸோட கண்ணெல்லாம் பட்டுடுது. ரெட் கிரேவ்ஸ்க்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் போலங்க, அந்த விலங்குகள் கடிச்சிச்சு இல்லையா, அதனால அவனும் அதே மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். பென்சில் எடுத்து ஏதோ வரைகிறான், ஏதோ ஒரு சிம்பலை வரைகிறான். அதை பார்த்து அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கேப்டன் விரல்கள் துண்டிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வராரு இல்லைங்களா, அவரை பார்த்த உடனே என்னாச்சு கேப்டன் அப்படின்னு கேட்டோன்னா வில்லியம்ஸ் உயிரோட தான் இருக்கான், அவன் மிருகமா மாறிட்டான், என் கைகளை கடிச்சிட்டான், வா உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு வில்லியம்ஸ் கிட்ட காமிச்சோன்னா, என்னடா அதிசயமா இருக்கு, பொண்ணெல்லாம் கூப்பிட்டுட்டு கப்பல்ல வந்திருக்கீங்க, நாங்க கூட்டிட்டு வரல, அந்த பொண்ணாதான் இங்க வந்திருக்கா அப்படின்ட்டு கேப்டன் சொல்ல, உடனே அந்த லேடி உங்களுக்கு பினிட்டோ தெரியுமா, அவன் தான் என்னோட அண்ணன், அவனை தேடிதான் நான் இங்க வந்தேன், அவன் எப்படி இறந்து கிடந்தான், எவ்வளவு கொடுமையா இறந்து கிடந்தான், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, பெனிட்டோவா அவன் ஒரு தொடனடங்கி, நான் வந்து மேற்போக்கான எண்ணங்கள் கொண்டவன், ஆனா என் கூட வந்த க்ரூஸ் எல்லாருக்குமே புத்தியே இல்ல, அவங்களோட சுய புத்திய இழந்து அவங்களாவே இறந்துட்டாங்க, அதுல மெயினா அண்ணன் இருக்கானே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், தன்னையே தான் சுட்டுக்கிட்டு விலங்குகளோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு செத்துட்டான். நக்கலா சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கோமா வருது, நீங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா, அவங்கள எல்லாம் ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு உங்களை நம்பி இங்க வந்தாங்க, நான் உங்களுக்கு தெரியும்ல நீங்க ஒரு விலங்கை உருவாக்கி அதுகளுக்கு உணவா குடுக்கறதுக்காக சில பேரை நம்ப வச்சு துரோகம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது, தெரியுமா அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, நியோனா மட்டும் தான் நம்பி இருக்கு அப்படின்னு இவளுக்கு கோவம் வருது. கேப்டன் இத ஒரு அற்ப பிறவிக்காகவா நம்ம எல்லாம் இவனை தேடிட்டு வந்தோம், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை தேடிட்டு வந்தீங்க, இவனை இப்படியே விட்டுட்டு வாங்க, இவன் இங்கே கடந்து துடிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போறாங்க. வெளியில போனா பர்னபாஸ் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான், அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க கப்பல் கம்பீரமா அழகா நின்னுட்டு இருக்கு, கப்பல் அப்படியே நிக்குது, வா போலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பைனாகுலர்ல பாத்தவங்க எப்படியோ கப்பலுக்குள்ள போயிடுறாங்க. அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் ஒருத்தரும் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம பர்னபாஸ் மட்டும் இங்க இருக்க வெடி ஆயுதங்கள் எல்லாம் ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வராரு. இந்த பக்கம் கிடியா இந்த மைதாங்குலியாச்சு இங்கேயும் அங்கேயும் போனவன் ஏதோ சத்தம் கேட்க கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்காக வரான். அப்போ பர்னபாஸ் கூடையில இந்த வெடிகுண்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது, நீங்க தானா கொஞ்சம் குரல் கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு அந்த வெடிகுண்டுகளை அப்பதான் பாக்குறான். வெடிகுண்டுகள் எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்ல கேப்டனோட ஆர்டர், இந்த கப்பலை இப்பவே தகர்க்க சொன்னார் அப்படின்னு சொல்ல கிடியானுக்கு கோவம் வந்துருதுங்க. இது என்னோட கப்பல், எப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு இத வந்து வெடிக்கலாம் உடைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கத்திய வச்சு பர்னபாஸ் அதே இடத்துல குத்தி கொண்டுறாங்க. குத்தி கொண்டுட்டு வெடி பொருட்கள்லாம் அவன் பேக்ல போட்டுக்கிட்டு கடகடன்னு எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு பனிக்குள்ள புதைச்சு வைக்கிறான். புதைச்சு வச்சவன் நேரா கேப்டன் இருக்க இடத்துக்கு போறான். கேப்டன் என் கைகளை பாருங்க, பர்னபாஸ் இறந்துட்டாரு, அந்த மிருகங்கள் எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு, நான் அதுகிட்டே இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஆனா பர்னபாஸ கொண்டுடுச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேப்டனுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியில வந்து இவங்க நடந்து வந்து அந்த கால் தடம் இருக்கும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவரு நினைச்ச மாதிரியே கிடியான் அந்த இடத்துல வெடிப்பொருட்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான். கிடியான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டியே பர்னபாஸ கொண்டுட்டியே அப்படின்ட்டு இன்னும் கோவம், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைனமைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப குகைக்குள்ள வராரு. அதுக்குள்ள கிடியான் சும்மா இல்லாம வில்லியம் போய் பாத்துறான், வில்லியம் நீங்க உயிரோட இருக்கீங்களா, எங்களோட கேப்டன் இன்னும் சொல்லியே நீங்க உயிரோட இருக்கீங்கன்ட்டு, அதனாலதான் அவரு இந்த பக்கம் வந்துட்டு வந்துட்டு போனாரா, உங்களை யாரு கட்டி போட்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, என் ஃப்ரெண்ட் என்ன தேடி கண்டுபிடிக்கல, சிறை பிடிச்சிருக்கான், அவனுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் மூளை கலண்டு போச்சு, இங்க இருக்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கான், அவன் கப்பலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஐயோ அவர் கப்பலை உடைக்கிறது உங்களுக்கும் தெரியுமா,
அதை தடுத்துட்டேன் அப்படின்ட்டு கிடியன் சொல்ல, நல்ல வேலை செஞ்ச, நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு அந்த கப்பல் மட்டும்தான் இருக்கு. ஆனா கேப்டனுக்கு, உங்க கேப்டனுக்கு மண்டையில இருக்க மர கலண்டதுனால அதையும் பிடிச்ச மாதிரி வளர்றான். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, என் கட்டுகளை அவுத்து விடுங்க அப்படின்னு வில்லியம் சொன்னதை கேட்டு கிடியன் நம்பி அவனோட கட்டுகளையும் அவுத்து விட்டுறான். நேரா வெளியில வந்த வில்லியம்ஸ் ரெட் கிரீவ்ஸ் பாக்குறான். ரெட் கிரீவ்ஸ் வந்து மாறிட்டே இருக்கிறது அவனுக்கு தெரியுது. நீ டிமானிக்கா மாறிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு ஒன்ன தெரியும், நான் உன்ன கனவுல பார்த்தேன். ரெட் கிரீவ்ஸ் வில்லியம்ஸ் பார்த்து சொல்ல, அந்த கனவுகள் எனக்கு சொந்தமானது, நீ உயிரோட இருந்தீனா எல்லா உண்மையை வெளியில சொல்லிடுவ அப்படின்ட்டு பொட்டுன்னு துப்பாக்கியெல்லாம் சுட்டுறான். அதே இடத்துல ரெட் கிரீவ்ஸ் சரிஞ்சு விழறான். அதை பார்த்த உடனே அந்த லேடி கார்மெனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இவனை சுட்டு போட்டுட்டு குகைக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய கரும்பலக மாதிரி ஒரு பில்லர் இருக்கு, அதுல ஏதோ கோடிங்ஸ் மாதிரி எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ரெட் கிரீவ்ஸ் கிட்ட இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்திருப்பான் வில்லியம்ஸ். அத அந்த பில்லருக்கு நடுவுல ஒரு ஹோல் இருக்கும், அதுல வைக்கிறான். அந்த இடமே ஆடுது. இந்த சமயத்துல கேப்டன் வந்துடுறாரு. ரெட் கிரீவ்ஸ் செத்து கிடக்கிறத பாத்துட்டு பொலம்பு பொலம்புன்னு பொலம்புறாரு. அந்த சமயத்துல ரெட் கிரீவ்ஸ்க்கு திரும்ப உயிர் வருதுங்க, அப்படியே முறுக்கிட்டு எந்திரிக்கிறான். அதை பார்த்த உடனே கேப்டன் டக்குன்னு திரும்பவும் சுட்டு கொண்டுறாரு. இது ரெட் கிரீவ்ஸ் கிடையாது, உன்னை கடிச்ச அந்த விலங்கோட ஆத்மா, இப்படிதான் இவனுங்க விலங்குகளை உருவாக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வில்லியம்ஸ் கிரியன் கிட்ட, நம்ம எல்லாரும் இந்த இடத்துலயும் தப்பிச்சு போக போறோம்னு தான் சொன்னோம், நான் தனியா போக போறோம்னு சொல்லல, இங்க இருக்க விலங்குகளையும் கூட்டிட்டு தான் போக போறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னா கிரியனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஒரு பக்கம் வாதாடிட்டு இருக்கான். நேரா கேப்டன் இருக்கிற டைனமைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வில்லியம்ஸ் இதே இடத்துல கொண்டு போட்டாதான் உலகம் அழியாம இருக்கும், வேற வழி இல்ல அப்படின்ட்டு வேகமா போய் வில்லியம்ஸ பார்த்தா, வில்லியம்ஸ் கட்டி போடப்பட்டிருந்த இடத்துல வில்லியம்ஸ் இல்ல, அதுக்கு பதில விலங்குகள் ஒண்ணு சேர்ந்து மியூசிக்க கேட்டுட்டு இருக்குங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கிரியன் இந்த இடத்துல தப்பிக்கணும்னு வேற ஒரு வழியா வந்தா, அங்க பார்த்தா கொத்து கொத்தா மிருகங்கள் உட்காந்துகிட்டு அப்படியே கிரியனை நோக்கி வருது. அவன் அலற சத்தத்தை கேட்டு அந்த லேடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க எல்லாத்தையும் கொன்னு போடு கொன்னு போடுன்னு கத்துறான். பட் அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த விலங்குகள் அவனை கடிச்சு கண்டதுடமும் ஆக்கிடுதுங்க. இந்த பக்கம் ரோலண்ட் வில்லியம்ஸ் இருக்க இடத்த நோக்கி போறாரு. எங்க போனா அவ்வளவு பெரிய பில்லர், அதை பார்த்துட்டு மலைச்சு போய் நிக்கிறாரு. இந்த லேடி கார்மன் சும்மா இல்லாம மூணு துப்பாக்கிகளை ஒன்னா கட்டி ஒன்னா ட்ரிகர் ஆன் பண்றா. நான் ஒரு கை பார்க்க போறேன், வர விலங்குகளை இங்கே சுட்டு கொல்ல போறேன் அப்படின்ட்டு எதிர்க்க வர ஒரு ஒரு விலங்கா சுட்டு தள்ளிட்டு இருக்கா. இந்த பக்கம் கேப்டன் அந்த புக் எடுத்து வெளியில வச்சுட்டு அந்த பில்லர்ல டைனமைட்ல சொருவிட்டு இருக்காரு. இந்த பில்லர் இருக்கிறதுனால தானே, இந்த நியான் இருக்கிறதுனால தானே அந்த விலங்குகள் உயிரோட இருக்கு, அதை இப்பயே அழிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா டைனமைட்டையும் வச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வில்லியம்ஸ் வர, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர கை கலப்பாகுது. கத்தி எடுத்து வில்லியம்ஸோட நெஞ்சிலே சதக்கு சதக்குன்னு மூணு தடவை குத்தி அந்த இடத்துல டைனமைட்டை சொருக்கி வைக்கிறாரு. ஆனா டைனமைட்டை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே கிடக்குற துப்பாக்கி எடுத்து வில்லியம்ஸ் ரோலாண்ட சுட்டுறாரு. சுட்டுட்டு அங்கிருந்து எழுந்து போய், நான் இப்பவும் சாக மாட்டேன், நீ தான் இந்த இடத்துல செத்து போக போற அப்படின்ட்டு திரும்பவும் ரோலாண்ட தலையிலே சுட்டுறதுக்கு ட்ரை பண்ண, நல்ல வேலையா கன்ல புல்லட்ஸ் இல்ல, கண்ணை தூக்கி போட்ட வில்லியம்ஸ் வெளியில வரான். வெளியில வந்தா ஒரே மிருகங்கள் கூட்டம், இதுதான் நேரம், எல்லாம் உலகத்துக்கு போக போறோம், மனிதர்களை பார்க்க போறோம், நீங்க தான் இனிமே ஆட்சி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த லேடி வந்துடுறா. அவதான் மூணு கண்ணை ஒன்னா கட்டி வச்சிருக்காளே. வில்லியம்ஸ பார்த்து ஒரே சுடு சுட அதே இடத்துல வில்லியம்ஸ் காலி. இந்த பக்கம் நம்ம ரோலாண்ட் கேப்டன் குத்துயிருமா கொலையுருமா கிடக்குறாரு. அந்த சமயத்துல கார்மன் வர, இங்க பாருமா, நீ தான் உலகத்துக்கு போக போற, ஊருக்கு திரும்பி போக போற, என்னால கப்பல் வரைக்கும் நடந்தும் வர முடியாது, நீ தப்பிச்சு போய் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லு. அது மட்டும் இல்ல, நான் நண்பனை தேடி வந்தேன், ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான், உலகத்தை காப்பாத்துனங்கிற மன நிறைவோட நான் உயிரை விடுறேன், இதை நான் அழிக்க போறேன், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னோட அவ கையில இருக்க அந்த கிளாக், அவங்க அண்ணனோட கிளாக் எடுத்து கையில கொடுக்கறா. அவ கப்பலை நோக்கி போக ரோலாண்ட் வச்சிருந்த டைனமைட் எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடறாரு. இங்க இருக்க மொத்த மிருகங்களும் அழிஞ்சு போயிடுது. இதோட இந்த படமும் முடியுதுங்க. This is Tamil Vocal Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.